தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்பு தமிழ்நாட்டை பொறுத்தவரை எப்படி இருக்கும்னு நினைக்கிறீங்க? திமுக கூட்டணி ஒரு 45-50% அடிப்படையில, அதிமுக கூட்டணி 25-28% ஒரு ப்ரெடிக்ஷன் பண்ணேன். நாம் தமிழர் கட்சி காரணம் கடைசியா நடந்த சட்டமன்ற தேர்தல் ஜெயலலிதாவுக்கும் கருணாநிதிக்கும் நடந்த போட்டி. அந்த போட்டியை நம்ம எடப்பாடி பழனிசாமிக்கும் ஸ்டாலினுக்கும் கம்பேர் பண்ணி பார்க்க முடியாது. சீட் எண்ணிக்கைங்கிறது ஒரு கம்ப்ளீட் ஸ்வீப்புங்கிற மாதிரி திமுக எடுக்கும்னு என்னுடைய கணக்காக தோணுச்சு. ஒரு 220 இடங்களுக்கு மேல திமுக தாராளமா போறதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு என்னுடைய ஒட்டுமொத்தமாவே 234 தொகுதி. நீங்க சொல்றது 220 தொகுதி கிட்ட திமுக வருன்றீங்களே, ஸ்வீப் பண்ணி. அதாவது கடந்த பாராளுமன்ற தேர்தலில் கிறிஸ்தவ முஸ்லீம்கள் மோடி வரவே கூடாதுன்னு ரொம்ப ஒரு பயத்திலையும் வெளியிலையும் திமுகக்கு போலிங் பண்ணாங்க. ஆனா இந்த தடவை எப்படியும் அதிமுக வீக்கர் பொசிஷன்ல தான் இருக்குங்கிறது எக்ஸ்போஸ் ஆனதுனால இன்க்ரீஸ் ஆனது நாம் தமிழர் கட்சி இன்க்ரீஸ் ஆனதுன்றீங்க, அது எந்த அடிப்படையில நாம் தமிழர் கட்சிக்கு மட்டும் இன்க்ரீஸ் ஆயிருக்கு? அதாவது இந்த வாய்ப்பு மூணு பேருக்குமே கிடைச்சிருக்கும். அமமுகவுக்கும் இன்க்ரீஸ் ஆயிருக்கும், கமலஹாசனுக்கும் இன்க்ரீஸ் ஆயிருக்கும். ஆனா அமமுகவும் மக்கள் நீதி மய்யமும் ஒரு ஃபுல் தினகரனை கட்சிக்குள்ள சேர்க்கலைங்கிறது தினகரனுக்கான இஷ்யூ, தேமுதிக கூட்டணிக்குள்ள சேர்க்கலைங்கிறது தேமுதிகக்கான இஷ்யூ. இது ரெண்டும் கடைசி நிமிஷத்துல சேர்ந்ததுன்னா அதுல என்ன வாக்குகள் பரிமாற்றம் நடக்கும்? 3% கொடுத்தும் அருந்ததிகள் ஓட்டு போடாத சூழல்ல எடப்பாடி பழனிசாமி முதல்வராகி அந்த ஆதிக்கத்துக்கு எதிராக அறிந்தறிஞர்கள் திமுக ஓட்டு போட்டாங்க. என்னைக்கோ கருணாநிதி 3% கொடுத்தது, 19 திமுக கை கொடுத்தது. நீங்க அதிமுகவே ரொம்ப அண்டர் எஸ்டிமேட் பண்றீங்களா? 220 சீட்டு திமுக வெற்றி பெறும்னா மீதம் இருக்கிற 14 சீட்டு தான் அதிமுகவுக்கு போகுன்ற மாதிரி உங்களுடைய கணிப்பா இருக்கா? திமுக கூட்டணி 210-220 அந்த ஒரு ரேஞ்சில் 220 அரௌண்ட்ங்கிற மாதிரி நிற்கும் என்னோட கணிப்பா இருக்கு. அதிமுக கூட்டணி 10-15 இல்ல அதோட ஒரு ஃப்ரண்ட் ஆர் பேக்ங்கிற மாதிரி நிற்கும் என்னுடைய ஒரு கணிப்பா இருக்கு. 10-15 சீட்டு தான் வாங்குன்றீங்க அதிமுக கூட்டணியே. தமிழின் நம்பர் 1 அரசியல் யூடியூப் சேனலான காதன் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். கொடி பறக்கது நிகழ்ச்சியில் மீண்டும் உங்களோடு இணைவதில் மிக்க மகிழ்ச்சி. பல்வேறு துறைகளில் ஆக சிறந்த ஆளுமைகளை சந்தித்து நாம் நேர்காணல் எடுத்து வருகிறோம். அந்த வகையில் இன்றைக்கு நாம் பார்க்க இருப்பவர் அரசியல் ஆய்வாளர் திரு ரிஷி அவர்கள் இருக்கிறார். அவரிடம் கேட்பதற்கு நிறைய இருக்குன்னு வாருங்கள், அவரிடமே கேட்போம். ரிஷி வணக்கம். ரிஷி வணக்கம். ரிஷி, தமிழ்நாட்டில் தேர்தல் முடிந்து தேர்தல் முடிவுக்காக காத்து கொண்டிருக்கிறோம். இன்னும் 2-3 நாட்கள் மே 2ஆம் தேதி நமக்கான தேர்தல் முடிவு வர இருக்கிறது. இந்த கொரோனா பேரலை 2வது அலையின் தாக்கம் தேர்தல் முடிவு தள்ளி போகுமா அப்படின்ற கேள்வி எல்லாம் இருந்தது. ஆனால் தேர்தல் ஆணையத்தை பொறுத்தவரையில் எப்படியாவது இந்த தேர்தல் முடிவுகளை வெளியிட்டு விட வேண்டும் என்று பல கட்டுப்பாடுகளை விதித்திருக்கிறார். மேலும் சில கட்டுப்பாடுகளும் விதிக்கப் போவதாலாம் சொல்லியிருக்காங்க. இந்த தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்பு என்பது இந்த 5 மாநில தேர்தலுக்காக நம்முடைய தமிழ்நாட்டினுடைய தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்பு கூட நிறுத்தி வைத்திருந்தாங்க. நமக்கு முழுமையான இந்த 5 மாநில தேர்தலும் முடிவடைந்திருக்கிறது. இப்பொழுது நாம பேசலாம் தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்பும் முந்தைய கருத்து கணிப்பும். ஏற்கனவே ஒரு கணிப்புகள் எல்லாம் நாம இப்ப ஏற்கனவே யார் வருவார்கள், யாருக்கு வெற்றி வாய்ப்பு இருக்கிறது, அதுக்கான வாக்கு வங்கி அதிகப்படியான வாக்கு சதவீதம் உயரும் அப்படின்னு எல்லாம் ஏற்கனவே நாம் பலமுறை பேசியிருக்கோம். இப்ப தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்பை நம்ம பேச இருக்கிறோம். உங்களுடைய ஆய்வுல ஒரு இளம் ஆய்வாளரா நிறைய விஷயங்களை தரவுகளோடு எப்போதுமே பேசக்கூடியவர் ரிஷி, தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்பு தமிழ்நாட்டை பொறுத்தவரை எப்படி இருக்கும்னு நினைக்கிறீங்க? தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்புங்கிறது போல் பண்ணிட்டு போலிங் புத்த விட்டு வெளில வரவங்கள்ட்ட வாங்குற ரெஸ்பான்ஸ், இதுதான் தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்பு. இந்த கருத்து கணிப்பு தேர்தலுக்கு முந்தைய கருத்து கணிப்பை கூட ஓரளவுக்கு பெட்டரா இருக்கும். காரணம், போல் பண்ணி முடிச்சவங்க ஓரளவுக்கு உண்மையை சொல்ல ஆரம்பிப்பாங்க. அதுலயும் 100% சொல்லுவாங்கன்னு நம்ம உறுதியா நம்ப முடியாது. சில நலிந்த சமுதாய மக்கள் எல்லாம் பயப்படுவாங்க சொல்றதுக்கு. ஆனா ஓரளவுக்கு முந்தைய கருத்து கணிப்புல சொன்னோம்னா நம்மள போல் பண்ண விடாம தடுத்துருவாங்களோங்கிற பயம் சில மக்களுக்கு உண்டு. அது போல் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் இருக்காது. சோ அந்த வகையில ஒப்பீனியன் போல விட எக்ஸிட் போல் ஓரளவுக்கு கரெக்டா இருக்கும். ஆனா எக்ஸிட் போல்லையும் கூட ரிசல்ட் எந்த மாதிரி போகுங்கிற ஒரு டைரக்ஷனை தான் காட்டுமே ஒழிய எக்ஸாக்ட் நம்பர்ஸ் எக்ஸிட் போல்லையும் நமக்கு கிடைச்சிடாது. ஆனா இன்னைக்கு நம்ம வரக்கூடிய எக்ஸிட் போல பாக்கும்போது ஓரளவுக்கு அந்த ரிசல்ட் கரெக்டா தான் காட்டியிருக்கோம்னு நினைக்கிறோம். மக்களுடைய கருத்து கணிப்புகளை முழுமையாக தரவுகளோடு சேகரித்து விட்டீர்களா? எப்படி எல்லாம் சேகரித்தீர்கள் நீங்க?
அதாவது எந்த வந்து வெறும் ப்ரெடிக்ஷன் தான், நான் வந்து போல் எடுக்கல, போல் எடுக்கிற அளவுக்கு என்கிட்ட அமைப்பு இல்லை. நான் வந்து ஒரு ப்ரெடிக்ஷன் பண்ணியிருந்தேன், இதுக்கு முன்னாடி இந்த பிரசிடென்ட்ஸை வச்சு இந்த ரிசல்ட்ஸை வச்சு இப்போ இருக்கிற கேண்டிடேட்ஸ் இதுக்கு முன்னாடி இந்த பாராளுமன்ற தேர்தலாம் மையமாக வச்சு நான் ஒரு ப்ரெடிக்ஷனை கொடுத்துருந்தேன். அந்த ப்ரெடிக்ஷன் தான் நான் ரெடி பண்ண முடியும், எக்ஸிட் போல் ப்ரெடிக்ஷன். இல்ல ஒரு ப்ரெடிக்ஷன் நீங்க சொல்றீங்க, எனக்கு ஒரு மிகப்பெரிய கட்டமைப்பு இல்ல, அதனால நான் ஒரு ப்ரெடிக்ஷனா தரவுகள் மூலமா சேகரிச்சிருக்கேன் அப்படின்னு நீங்க சொல்றீங்க. என்னுடைய கேள்வி, கடந்த நாடாளுமன்ற தேர்தலா இருக்கட்டும் சட்டமன்ற தேர்தலாக இருக்கட்டும், அந்த சமயத்துல நீங்க இந்த மாதிரி ப்ரெடிக்ட் பண்ணது அது நிரூபணம் ஆயிருக்கிறா, மெய்ப்பிக்கப்பட்டிருக்கா? அந்த மாதிரி கடந்த பாராளுமன்ற தேர்தலில் வந்து நான் அதை வெளியில பல பேர்கிட்ட ஷேர் பண்ணலைனாலும் நான் பண்ண ப்ரெடிக்ஷன் படி தான் ரிசல்ட் ஓரளவுக்கு வந்தது. போன பாராளுமன்ற 2019 பாராளுமன்ற தேர்தலையே அது எனக்கு ஓரளவுக்கு சரியாதான் வந்தது. அதை அடிப்படையில வச்சுதான் நான் இந்த சட்டமன்ற தேர்தலை ப்ரெடிக்ட் பண்ணேன். நேயர்களின் புரிதலுக்காக கேட்கிறேன், பாராளுமன்ற தேர்தலில் நீங்க கணிச்சது என்னவா இருந்தது, வந்தது எப்படி இருந்தது, அதை உண்மையாவே சொல்லலாம், என்ன ஃபேக்டா சொல்லுங்க, ஒரு நம்பிக்கைக்குரிய விஷயமா சொல்லுங்க, அதுல எதுவும் நீங்க ஒரு மாறுபாடு இல்லாம சொன்னீங்கன்னா நேயர்களுக்கு ரிஷி எந்த அளவுக்கு ஒரு ஆய்வு செய்யறாரு அப்படின்றது போய் சேரட்டும். அதற்காக நான் போன பாராளுமன்ற தேர்தலில் கணிச்சது வந்து இந்த சிதம்பரம் பாராளுமன்ற தொகுதி, தேனி பாராளுமன்ற தொகுதி, அது போக கோவை பாராளுமன்ற தொகுதி, இன்னொன்னு ராமநாதபுரம், இது மாதிரி ஏதாவது ஒரு 4 தொகுதி தேசிய ஜனநாயக கூட்டணி ஜெயிக்குங்கிற மாதிரி நான் கணக்கு பண்ணியிருந்தேன். நான் வந்து மோடி பிரதமர் ஆகணுங்கிற ஒரு ஆசையில தான் கணக்குகளை பார்த்தேன். அதுபடியே எனக்கு இந்த ஒரு 4 தொகுதி தான் கிடைச்சு. சொல்ல போனா போன பாராளுமன்ற தேர்தலில் தேர்தலுக்கு முந்தைய கருத்து கணிப்புல தேசிய ஜனநாயக கூட்டணி ஒரு 15 இடங்கள் வரத்துலயும் வரும்னு எல்லாரும் சொல்லியிருந்தாங்க, ஆனா எனக்கு அதுல நம்பிக்கை வரல. நான் இந்த ஒரு 4 தொகுதி தேசிய ஜனநாயக கூட்டணி வெற்றி பெறும்னு நினைச்சேன். அதுல வந்து தேனி எதிர்பார்த்த மாதிரி வெற்றி பெற்றாங்க. சிதம்பரத்துல குறைந்த வாக்குகள் வித்தியாசத்துல தேசிய ஜனநாயக கூட்டணி தோத்து போச்சு. கோயம்புத்தூரும் ராமநாதபுரமும் ஓரளவுக்கு அந்த வாக்கு பர்சன்டேஜுங்கிற அடிப்படையில ஒரு நல்ல பர்சன்டேஜ் வாங்கியிருந்தாலும் 30% மேல வாங்கியிருந்தாலும் அதுவும் வெற்றி கொண்ட தொடல. சோ இந்த வகையில நான் மனசுல வச்சிருந்த தொகுதிகள் ஓரளவுக்கு பர்ஃபார்மன்ஸ் நல்லா இருந்தது, அதுல ஒண்ணு வெற்றி பெற்றதுங்கிற அளவில் எனக்கு ஒரு சாட்டிஸ்பேக்ஷன் இருந்தது. இந்த முறை சட்டமன்ற தேர்தல் இந்த 2021 எக்ஸிட் போல் எப்படி இருக்கும்னு ப்ரெடிக்ட் பண்ணிருக்கீங்க நீங்க? நான் ப்ரெடிக்ட் பண்ணது வந்து போன பாராளுமன்ற தேர்தலோட ஒரு நீட்சிங்கிற மாதிரி நான் ப்ரெடிக்ட் பண்ணேன். நான் ப்ரெடிக்ட் பண்ண பர்சன்டேஜுங்கிறத வரத்துலையும் பார்க்கும்போது திமுக கூட்டணி ஒரு 45-50 சதவீதங்கிற அடிப்படையில, அதிமுக கூட்டணி 25-28% பண்ணேன். நாம் தமிழர் கட்சி ஒரு பெரிய வளர்ச்சி அடையும், 8% மேல போகுங்கிற மாதிரியான ஒரு எண்ணம் எனக்கு வந்தது. அமமுகவும் மக்கள் நீதி மையமும் 5-6-4-5 மாதிரியான ஒரு சிச்சுவேஷன்ல இருக்கும்னு நினைச்சேன். இது வந்து என்னுடைய பர்சன்டேஜ் அடிப்படையிலான ஒரு ப்ரெடிக்ஷனா நான் வச்சேன். இதுக்கான லாஜிக்கல் ரீசன் நான் என்ன பார்த்தேன்னா, கடந்த காலங்களில் வந்து பாராளுமன்ற தேர்தலில் என்ன மாதிரியான ஒரு பர்சன்டேஜ் அதிமுக திமுக எடுத்தாங்களோ அதோட ஒரு ஃப்ரண்டார் பிராக் தான் வந்து அடுத்த சட்டமன்ற தேர்தலில் எடுத்தாங்க. நீங்க அப்படி டு தி கோர் அது மாறின ஒரு தேர்தல்னு பார்த்தீங்கன்னா 1980 பாராளுமன்ற தேர்தல், 80 சட்டமன்ற தேர்தலின் தான் வந்து ஒரு பெரிய அளவுக்கு ஷிஃப்ட் கட்சிகளோட பலத்தின் அடிப்படையில் மாறிச்சு. மற்ற எல்லா தேர்தலையும் கட்சிகளோட பலங்கிறது வந்து அப்படியே தான் மெயின்டைன் ஆச்சு. 80 பாராளுமன்ற தேர்தலையும் அதுக்கு லாஜிக்கல் ரீசன்ஸ் 2-3 ரீசன்ஸ் வந்து என்னன்னா, 80 பாராளுமன்ற தேர்தலில் தனியா போட்டிட்டு 2% வாக்கு வாங்கின காந்தி காமராஜர் கழகம் வந்து அதிமுக கூட்டணிக்கு வந்தது. அது வந்து அதிமுக கூட்டணிக்கு சமூக ரீதியா ஒரு பலத்தை கொடுத்தது. அதே மாதிரி பாராளுமன்ற தேர்தலில் நாராயணசாமி நாயுடு விவசாய சங்கத்தை நடத்தி விவசாய சங்க போராட்டங்களை பெரிய அளவில் முன்னெடுத்து எம்ஜிஆருக்கு எதிராக அரசியல் செஞ்ச போது அது வந்து சட்டமன்றத்துல அவரை பெரிய அளவுல அவர் வேலை செய்யல. ஒரு 3 தடவை கிட்ட எம்ஜிஆரே நேரில் போயிட்டு அவரை பார்த்து காம்ப்ரமைஸ் பண்ண ஒரு நிகழ்வு நடந்தது. அதே மாதிரி பாராளுமன்ற தேர்தலில் எம்ஜிஆரால ஒரு சரியான பிரதமர் வேட்பாளர் சொல்ல முடியல, ஜெகஜீவன் ராம பிரதமருங்கிற மாதிரி முன்னெடுத்தினாங்க. இந்திரா காந்தி லீடர்ஷிப் பெரிய அளவில் இருந்தது. சட்டமன்ற தேர்தலில் பொறுத்த வரத்துலையும் இந்திரா காந்தி ஃபேக்டர் குறைவுங்கிறதுனால அது எம்ஜிஆருக்கு கை கொடுத்தது. அதே மாதிரி திமுகவும் காங்கிரஸும் 50-50 நின்னது, வந்து 114-112 தொகுதி நின்னது வந்து ஒரு காம்பினேஷன் ஓட்ஸை கொடுக்கல, அது வந்து மக்கள் மத்தியில் ஒரு கன்ஃபியூஷன் ஏற்படுத்துச்சு. கருணாநிதி முதலமைச்சர் சொன்னா திமுக தான் அதிக சீட்டு கண்டெஸ்ட் பண்ணும், அதான் லாஜிக். ஆனா அந்த லாஜிக் வந்து அப்போ அடிபட்டு போனதுனால அந்த காம்பினேஷனும் ஒழுங்கா ஒர்க் அவுட் ஆகல, காங்கிரஸோட ஃபைட்டிங் ஸ்பிரிட் கம்மியானது. இப்படி ஒரு 4-5 ரீசன்ஸ், அதே மாதிரி கவர்மெண்ட் டிஸ்மிஸ் பண்ணது எம்ஜிஆருக்கு மிகப்பெரிய அனுதாபத்தை கொடுத்தது. இப்படி ஒரு 4-5 ரீசன்ஸ் காம்பினேஷன்ல வந்து ஒரு 8% ஜம்ப் அதிமுக அணிக்கு கிடைச்சது ஒரு குறுகிய காலத்துல. இதை தவிர்த்து பாக்கி அத்தனை பாராளுமன்ற சட்டமன்ற தேர்தல் வந்து பாராளுமன்ற தேர்தலில் பெரிய கட்சிகள் என்ன வாக்கு எடுக்குதோ அதை ஒட்டிதான் சட்டமன்ற தேர்தலும் வந்தது. இதன் அடிப்படையில் தான் நான் கடந்த பாராளுமன்ற தேர்தலில் திமுக அணி 53% வாக்கும் தேசிய ஜனநாயக கூட்டணி 30% வாக்கு எடுக்கும் போது இதை ஒட்டின ரிசல்ட் தான் வரும் நான் ப்ரெடிக்ட் பண்ணேன்.
திமுக கூட்டணி 53 மெயின்டைன் பண்ண முடியலனாலும் அதை விட கொஞ்சம் குறைவா எடுக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு உண்டு. அதே மாதிரி அதிமுக கூட்டணி வந்து ஒரு 30% எடுத்திருந்தாங்க, அதுல இருந்து தேமுதிக 2% வாக்குகளோட வெளியிடுச்சு. இது வந்து 2019 நாடாளுமன்ற தேர்தல வைத்து நீங்க சொல்றீங்க சரியா? வந்து நேயர்களின் புரிதலுக்காக கேக்குறேன், நாடாளுமன்ற தேர்தல் வேற, சட்டமன்ற தேர்தல் வேற, இடைத்தேர்தல் வேற, அதே போல இந்த மாதிரி தேர்தல்கள் வேறு மாறுபட்டு தானே மக்கள் வாக்களிப்பாங்க. அது மாதிரி நாடாளுமன்ற தேர்தலுடைய நீட்சியை இது எப்படி பிரதமரை தேர்ந்தெடுப்பது, முதல்வரை தேர்ந்தெடுப்பது, அதே போல உள்ளாட்சி தேர்தல்னா ஒரு கிராம பஞ்சாயத்து தலைவரை தேர்ந்தெடுப்பது, மக்களுடைய அடிப்படை அந்த ஒரு ஃபார்முலா இருக்கும்ல? அதுக்கு நான் காரணம் வந்து இதுக்கு முன்னாடி கம்பேர் பண்றதுக்கு எந்த ஒரு சட்டமன்ற தேர்தல் எக்ஸாம்பிளும் நம்மள்ட்ட இல்ல. காரணம் கடைசியா நடந்த சட்டமன்ற தேர்தல் வந்து ஜெயலலிதாவுக்கும் கருணாநிதிக்கும் நடந்த போட்டி, அந்த போட்டியை நம்ம எடப்பாடி பழனிசாமிக்கும் ஸ்டாலினுக்கும் கம்பேர் பண்ணி பார்க்க முடியாது. அவங்க ரெண்டு பேரும் இல்லாம நடந்த ஒரே தேர்தல் நாடாளுமன்ற தேர்தல் தான். அது அடிப்படையில தான் வந்து நாடாளுமன்ற தேர்தலில் ஒரு கணக்கா எடுத்துட்டு நம்ம இந்த சட்டமன்ற தேர்தலை பாக்குறோம். ஒருவேளை ஜெயலலிதா கருணாநிதி இறந்த பிறகு ஒரு சட்டமன்ற தேர்தல் நடந்ததுன்னா அதுதான் நம்ம பெஞ்ச் மார்க்கா எடுத்துப்போம். அது நடக்கலைங்கிறனால நாடாளுமன்ற தேர்தல் நம்ம எடுத்து பாக்கணும். ஒவ்வொரு தேர்தலும் மாறுபட்ட களம் தான். இருந்தும் பிரசிடென்ட்ஸ் வந்து நமக்கு பார்லிமெண்ட்டுக்கும் அசம்பிளிக்கும் இவ்வளவுதான் வித்தியாசம் வருங்கிற ஒரு பேட்டர்னை கொடுத்ததுனால நம்ம அந்த பேட்டர்னை ஃபாலோ பண்ணி நான் இந்த நீச்சிங்கிறத சொன்னேன். இதுல வந்து கடந்த பாராளுமன்ற தேர்தல்ல இருந்து கம்பேர் பண்ணும்போது தேமுதிக வெளியேறி இருக்காங்க அதிமுக கூட்டணியில இருந்து, புதிய தமிழ் கிருஷ்ணசாமி வெளியேறி இருக்காரு, அவர் 60 தொகுதியில தனிச்சு போட்டிடுறாரு. அதே மாதிரி கே கே செல்வகுமார் முத்திரை சங்கம் நடத்துற கே கே செல்வகுமார் வந்து திருமணத்துல சுயேட்சா நிக்கிறாரு. அது வந்து அவரு ரெபல் கேண்டிடேட்ஸ் போடுறது வந்து அதிமுகவுக்கு வந்த முத்திரைகள் வாக்குற அளவுக்கு பாதிக்கும். அதே மாதிரி தென் மாவட்டங்கள்ல முக்களத்தோருக்கு அதிக படியான பிரதிநிதித்துவத்தை கொடுத்தது தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு வாக்களிச்ச ஹிந்து நாடர்கள் மத்தியில ஒரு அதிருப்தியை ஏற்படுத்தியிருக்கு. நாங்குநேரி பகுதியில எல்லாம் அந்த அதிருப்தி ஏற்பட்டிருக்குங்கிறது உண்மைதான். அதுல ஹிந்து நாடர்கள் வாக்கு ஓரளவுக்கு குறையறதுக்கு வாய்ப்பு உண்டு. இந்த மாதிரி கடந்த பார்லிமெண்ட் எலெக்ஷன்ல இருந்த பிளஸ் பாயிண்ட்ஸை விட கம்மியான பிளஸ் பாயிண்ட்ஸ் இருக்கு. அதே மாதிரி மோடி தலைமைக்கு வந்து லிங்குவிஸ்டிக் மைனாரிட்டிஸ் கொஞ்சம் ஓரளவுக்கு வாக்கு செலுத்தியிருப்பாங்க, அவங்க வந்து திருப்பி வாக்கு செலுத்துறதுக்கான வாய்ப்பு குறைவு. மோடி தலைமைக்கு வாக்கு செலுத்தின ஓரளவு பிராமின்ஸும் வந்து கமல்ஹாசனுக்கு கிட்ட போறதுக்கான வாய்ப்பு உண்டு. இது மாதிரி அதிமுக அணியோட வாக்கு சதவீதம் குறையறதுக்கான ரீசன்ஸ் நமக்கு இருக்குங்கிறதுனால நான் அதிமுக 30%-25%-30% குறையுங்கிற ஒரு ப்ரெடிக்ஷனை நான் சொன்னேன். இதுதான் என்னோட எக்ஸிட் போல் ப்ரெடிக்ஷனை நான் வச்சேன். சீட்டு அடிப்படையில வந்து நம்மளுடைய கேப்பே 20% மேல திமுகவுக்கும் அதிமுகவுக்குமான கேப் போறதுனால சீட் எண்ணிக்கைங்கிறது வந்து ஒரு கம்ப்ளீட் ஸ்வீப்புங்கிற மாதிரி திமுக இருக்கும்னு என்னுடைய கணக்காக தோணுச்சு. ஒரு 220 இடங்களுக்கு மேல திமுக தாராளமா போறதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு என்னுடைய ஒரு கணிப்பா. ஒட்டுமொத்தமாவே 234 தொகுதி, நீங்க சொல்றது 220 தொகுதி கிட்ட திமுக வருன்றீங்களே, ஸ்வீப் பண்ணுவீங்க? ஆமா, 215-220 தொகுதி திமுக தொடர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்னு எனக்கு ஒரு கணிப்பு இருக்கு. ஏன்னா ஏடிஎம்கே விஷயத்துல எங்கெங்க அவங்களுடைய வாக்குகள் எல்லாம் மைனஸ் ஆகும், குறையும் அப்படின்றதுக்கு நிறைய அப்செக்டிவ்ஸ், நிறைய விஷயங்களை நீங்க அடித்து சொன்னீங்க. ஆனா டிஎம்கேல அப்படி சொல்லலையே, ஆனா டிஎம்கேல குறையுன்னு மட்டும் உங்களால பதிவு பண்ண முடியுது, ஆனா ஏடிஎம்கேவுக்கு பெரிய அளவுக்கு உங்களால அதை பாயிண்ட்ஸ் வச்சு சொல்ல முடியுது. திமுகவுக்கு இருக்கிற பாயிண்ட்ஸ் என்னன்னு கேட்டீங்கன்னா, திமுக வந்து ஒரு பீக் ஓட்ட தொட்டுருச்சு. அதாவது கடந்த பாராளுமன்ற தேர்தல்ல கிறிஸ்தவ முஸ்லீம்கள் வந்து மோடி வரவே கூடாதுன்னு ரொம்ப ஒரு பயத்திலையும் வெளியிலையும் வந்து திமுகவுக்கு போலிங் பண்ணாங்க. ஆனா இந்த தடவை வந்து எப்படியும் அதிமுக வீக்கர் பொசிஷன்ல தான் இருக்குங்கிறது எக்ஸ்போஸ் ஆனதுனால கிறிஸ்டின் முஸ்லீமுக்கு வந்து ஒரு ஃப்ரீ டைப் போலிங்கான வாய்ப்பு கிடைச்சிடும். அவங்க வந்து நாம் தமிழர் சீமானுக்கு ஓரளவுக்கு போல் பண்ணுவாங்க. டிடிவி தினகரனுக்கு மேல அவங்களுக்கு ஒரு பாசம் அஃபெக்ஷன் எல்லாம் இருக்கு, அவருக்கு ஓரளவுக்கு போல் பண்ணுவாங்க. கமல்ஹாசன் தொடர்ந்து ஆன்டி ஹிந்து பேசுறதுனால கமல்ஹாசன் மேலேயும் அவங்களுக்கு ஒரு பட்டதில் நகர் பகுதியில் இருக்கு, கமல்ஹாசன் ஓரளவுக்கு போல் பண்ணுவாங்க. இது ஒரு பாயிண்ட். அதே மாதிரி ராகுல் காந்தி தலைமைக்கு இந்த லிங்குஸ்டிக் மைனாரிட்டிஸ் ஒரு பகுதியினர் வந்து கமல்ஹாசனுக்கு கொஞ்சம் போடுறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அதே மாதிரி எடப்பாடியும் ஓபிஎஸ் மேல இருக்கிற ஒரு கோபத்தினால தென் மாவட்டங்கள்ல திமுகவுக்கு வாக்களிச்ச முக்களத்தோர்கள் ஒரு பகுதி முக்களத்தோர்கள் வந்து தினகரனே சிஎம் கேண்டிடேட்டா இருக்கும்போது தினகரனுக்கு திருப்பி வாக்களிக்கிறதுக்கான வாய்ப்பு உண்டு. சோ இந்த மூணு ஃபேக்டருங்கிற அடிப்படையில 53%ல இருந்து திமுக குறையறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. இல்ல, அதாவது திமுக அதிமுக போட்டியா தானே களம் இருந்தது, களம் அதற்கான போட்டி தானே? அதாவது திமுக அதிமுக போட்டியில வந்து அதிமுக ரொம்ப டிஸ்டன்ஸ் செகண்ட் பொசிஷனுங்கிற மாதிரி போயிடுச்சு. போட்டி எடப்பாடி சிஎம் கேண்டிடேட்டா இருந்ததுனால திமுகக்கும் அதிமுகவுக்கும் ஸ்டாலினுக்கும் எடப்பாடிக்குமான போட்டியா தான் இருந்தது. ஆனா அதுல வந்து ரொம்ப டிஸ்டன்ஸ்ல அந்த போட்டி நடந்ததுனால ரிசல்ட் இந்த மாதிரி ஒரு ஸ்வீப்பா இருக்குங்கிறது என்னுடைய கணிப்பா இருக்கு.
சரி, அதாவது திமுகவுக்கும் வாக்கு வங்கி குறையும்னு நீங்க சொல்றீங்க, பெர்சன்டேஜ் குறையும், நாடாளுமன்ற தேர்தல வாங்கின பெர்சன்டேஜ் குறையும்ன்றீங்க. ஆனா வெற்றி வாய்ப்பு திமுகவுக்கு, ஆமா வெற்றி வாய்ப்பு திமுகவுக்கு இருக்குன்றீங்க. அதிமுகவுக்கும் பெர்சன்டேஜ் குறையும்னு சொல்றீங்க, ஆனா அவங்களோட மார்ஜின் ரொம்ப குறைவா சொல்றீங்க நீங்க. ஆனா இதுல இன்க்ரீஸ் ஆனது நாம் தமிழர் கட்சி இன்க்ரீஸ் ஆனதுன்றீங்க, அது எந்த அடிப்படையில நாம் தமிழர் கட்சிக்கு மட்டும் இன்க்ரீஸ் ஆயிருக்குன்றீங்க? அதாவது இந்த வாய்ப்பு வந்து மூணு பேருக்குமே கிடைச்சிருக்கும். அமமுகவுக்கும் இன்க்ரீஸ் ஆயிருக்கும், கமலஹாசனுக்கும் இன்க்ரீஸ் ஆயிருக்கும். ஆனா அமமுகவும் மக்கள் நீதி மய்யமும் ஒரு ஃபுல் ஃபைட்டை கொடுக்கல. அவங்க வந்து 234 தொகுதியிலையும் கேண்டிடேட் போட்டு சீமான் மாடி நல்ல எஃபர்ட் போட்டிருந்தாங்கன்னா அவங்களுக்கும் பர்சன்டேஜ் இன்க்ரீஸ் பண்றதுக்கான வாய்ப்பு நிச்சயமா கிடைச்சிருக்கும். ஏன்னா ரெண்டு பேருமே நல்ல பர்சனாலிட்டிஸ், நல்ல லீடர்ஷிப் குவாலிட்டி உள்ளவங்கிற அடிப்படையில அவங்க செப்டம்பர் தேர்தலுக்கு வந்து நிற்கும் போது ரெண்டு பேருக்குமான ஓட்டுமே இன்க்ரீஸ் ஆயிருக்கணும், அதான் லாஜிக். ஆனா தினகரன் போட்டிடுறதே 173 தொகுதியில தான், 171 தொகுதியில தான் தினகரன் போட்டிடுறாரு. கமல்ஹாசன் போட்டியிடுறது ஒரு 142 தொகுதியில தான் கமல்ஹாசன் போட்டியிடுறாரு. அதுலயும் 7 தொகுதிகளில் கமல்ஹாசன் கேண்டிடேட் போடல. டார்ச்லைட்ல போட்டியிடுற சீட்டுகளை கணக்கு பண்ணா இன்னும் சீட்டு அதிகமாகும். பாடிவேந்தர் கொடுத்த 40 சீட்டு தர, பாக்கியெல்லாம் கிட்டத்தட்ட டார்ச் லைட்ல தான் போட்டிடுறாரு. ஆனா இந்த மாதிரி கட்டமைப்பு பிரச்சனையை வந்து கமல்ஹாசன் சரி செய்யல. தினகரனும் இன்னொரு 3 மாசத்துக்கு முன்னாடியே 234 தொகுதிக்கு கேண்டிடேட் ரெடி பண்ணி கடுமையா ஒர்க் பண்ணியிருந்தாருன்னா அவருக்கான பர்சன்டேஜ் இன்க்ரீஸ் ஆயிருக்கும். அவரோட ஆட்கள் கடைசி வரத்துலயும் நல்லா ஒர்க் பண்ணாங்க, நான் கண்கூடாவே பார்த்தேன். ஆனா அவர் வந்து அவ்வளவு கான்பிடண்டா ஒர்க் பண்ணாத மாதிரி எனக்கு தெரிஞ்சது. தேமுதிகக்கு 60 சீட்டு கொடுத்தது வந்து ஒரு 2% வாக்கு வங்கி உள்ள ஒரு கட்சி கூட்டணிக்கு வந்தது, அது தினகரனுக்கு ஒரு பூஸ்ட் தான். அவருக்கு வந்து அது ஒரு மாடல் வேல்யூங்கிற மாதிரிதான் இருந்தது. ஆனா தேமுதிக வாக்குகள் அமமுகவுக்கும் அமமுக வாக்குகள் தேமுதிகவுக்கு பரிமாற்றம் ஆகக்கூடிய இஷ்யூ எதுவும் இல்லை. தினகரனை கட்சிக்குள்ள சேர்க்கலைங்கிறது தினகரனுக்கான இஷ்யூ, தேமுதிக கூட்டணிக்குள்ள சேர்க்கலைங்கிறது தேமுதிகக்கான இஷ்யூ. இது ரெண்டும் கடைசி நிமிஷத்துல சேர்ந்ததுன்னா அதுல என்ன வாக்குகள் பரிமாற்றம் நடக்கும்? இல்ல 41 தொகுதிகள் அவங்க அதிமுக கூட்டணியிலேயே அவங்க 41 தொகுதி கேட்டிருந்தது தான், சரிங்களா? அவங்களுக்கு 60 தொகுதின்றது வந்து ஒரு பெரிய அளவுக்கு அதிகமான தொகுதின்றதை நம்ம எப்படி கணிக்க முடியும்? ஏன்னா அவங்க கூட்டணி மாறி இருக்காங்க. அதே போல அமமுக போன்ற ஒரு கட்சியில் சேரும் போது 60 தொகுதி வாங்குறன்றது வந்து அது அவங்க வந்து தங்களை ஸ்ட்ரென்தனா நிரூபிக்கணும்ன்ற கட்டாயத்துக்காக தானே வாங்குறாங்க. 60 தொகுதி வாங்கினது நான் சொல்லுங்க, என்ன இஷ்யூ அடிப்படையில வாங்கினாங்க? எந்த இஷ்யூ அடிப்படையில வாங்கினாங்க? மோனால் வரத்துலயும் மோடி எடப்பாடி சப்போர்ட் பண்ணிட்டு 60 தொகுதி வாங்கினாங்க. அதாவது 60 தொகுதி கொடுத்து கூட்டணியில சேர்த்தது அமமுகவுக்கு பூஸ்ட் தான். கண்டிப்பா மிச்ச தொகுதியில இருக்கிற அமமுக கடங்கு நமக்கு ஒரு அணி இருக்குங்கிற ஒரு தைரியத்துல ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. ஆனா இந்த 60 தொகுதிக்குள்ள வாக்குகள் பரிமாற்றம் ஆகிறதுக்கான சாத்தியக்கூறுகள் குறைவு. இந்த அடிப்படையில தினகரனுக்கு அந்த ஃபுல் ஃபைட் கொடுக்க முடியாத ஒரு நிலைமை ஏற்படுது. அதே மாதிரி அவர் வந்து எஸ்டிபிஐ எம்ஐஎம் ரெண்டுத்தையும் கூட்டணியில சேர்த்திருக்காங்க. ஏதாவது ஒண்ணுத்த சேர்த்தா போதும் இல்லையா? ஒன்னு எஸ்டிபிஐ குக்கர் சின்னத்துல சேர்த்திருக்காரு, எம்ஐஎம் பட்ட சின்னத்துல சேர்த்திருக்காரு. ரெண்டுத்தோட யூட்டிலிட்டியுமே ஒண்ணுதான். ப்ரூடு ஓட்டுங்கிறது ரெண்டு கட்சிக்கும் பெரிய அளவுல இல்ல, ஒரு முஸ்லீம் அடையாளம் தான். அதுக்கு ஒரு அடையாளம் போதுமே. 2016 ஐயூஎம்எல் மனித நேய மக்கள் கட்சி ரெண்டுத்தையும் தேவையில்லாம கூட்டணியில அதிக சீட்டு கொடுத்து திமுக பண்ண அதே தப்பு மாதிரிதான் இவர் பண்றாரு. மத்தபடி கோகுல மக்கள் கட்சியை சேர்த்ததோ ஆதிநாராயண் தேவரோட மருந்து சேனை சேர்த்ததெல்லாம் வந்து ஒரு சோசியல் இன்ஜினியரிங்கிற மாதிரிதான் தினகரனுக்கு இருந்தது. இருந்தும் ஒரு ஃபுல் ஃபைட்டை கொடுக்கலங்கிற அடிப்படையில வந்து தினகரனுக்கு பெரிய அளவுல வாக்குகளை இன்க்ரீஸ் பண்றதுக்கான வாய்ப்பு இல்லை. நான் ஒரு 6% வரைக்கும் தினகரன் வரதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு கணிக்கிறேன். மேபி அவர் இன்னும் கூட அவங்க ஆட்கள் அதிகம் ஒர்க் பண்ணியிருந்தாங்கன்னா, போல் மேனேஜ்மெண்ட் பண்ணியிருந்தாங்கன்னா இதை விட இன்னும் கொஞ்சம் வாக்குகள் அதிகம் வரதுக்கான வாய்ப்பு உண்டு. என்னை பொறுத்த வரத்துலையும் அவர் வந்து தஞ்சையிலேருந்து நெல்லை வரத்துலையும் இருக்கிற ஒரு 55 தொகுதிகளில் அவர் ஒரு நல்ல பர்சன்டேஜ் வந்து அவர் ஒரு லீடரா நிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குங்கிறது என்னுடைய கணிப்பா இருக்கு. தென் மாவட்டம், வட மாவட்டம், கொங்கு மாவட்டத்துல வந்து இதற்கு முன்னாடி யார் பலமா இருந்தாங்க, இப்ப யார் பலம் கூடும், இல்ல இருக்கிறவங்களே அவங்க ஏற்கனவே பலம் சேர்த்தவர்கள் அந்த பகுதியில் அவங்கதான் வெற்றி காணுவார்கள் அப்படின்னு மாதிரி உங்களால கணிக்க முடியுமா? கணிக்க முடியுமா? முடிஞ்சிருக்கு. என்னன்னா வட மாவட்டங்களும் சென்னை சிட்டி பகுதிகளும் வந்து எப்போதுமே திமுகவுடைய கோட்டைங்கிற மாதிரிதான் இருந்தது. அது வந்து அந்த போட்டர்ஸ் அப்படியே ரீட்டைன் ஆயிருக்குங்கிற மாதிரிதான் பாராளுமன்ற தேர்தலையும் தெரிஞ்சது, செப்டம்பர் தேர்தலையும் இப்ப தெரியுது. 2016 பாராளுமன்ற செப்டம்பர் தேர்தலையே வந்து இந்த பகுதி வந்து திமுகவுக்கு மிகப்பெரிய ஒரு கை கொடுக்குற பகுதியா தான் இருந்தது. அதே மாதிரி கொங்கு மண்டலங்கிறது வந்து எம்ஜிஆருக்கு பலமான ஒரு பகுதியா இருந்தது, ஜெயலலிதாக்கு மிக மிக ஒரு பலமான பகுதியா இருந்தது. ஜெயலலிதா அப்போசிஷன் லீடரா வரத்துக்கும் 2016 சிஎம்ஆ வரத்துக்கும் கொங்கு மண்டலம் தான் காரணம். 2009 வந்து திமுக காங்கிரஸ் கூட்டணி வெற்றி பெறும் போது கூட கொங்கு மண்டலம் வந்து ஜெயலலிதாக்கு ஒரு சாதகமான பகுதியா இருந்தது. இத்தனைக்கும் கொங்கு ஈஸ்வரன் 6 லட்சம் ஓட்டை பிடிச்சதுக்கு அப்புறமும் அது ஜெயலலிதா அவர்களுடைய கோட்டைங்கிற மாதிரிதான் திகழ்ந்தது.
இப்படிப்பட்ட கொங்கு பகுதியில 2019 தேசிய ஜனநாயக கூட்டணி மிக மோசமாக தோற்றதற்கு காரணம் வெள்ளாள கவுண்டர்களுடைய ஆதிக்கத்துக்கு எதிராக பிற சமூகங்கள் வந்து திமுகக்கு வாக்களிச்சது. திமுகக்கு 50% மேல போற அளவுக்கு எல்லாம் கொங்கு மண்டலத்துல ஸ்ட்ரக்சர் கிடையாது. 2014 பாராளுமன்ற தேர்தலில் திருப்பூர்ல திமுக ஒரு 20% சம்திங் மட்டும் தான் எடுத்திருந்தாங்க. கோயம்புத்தூர்ல ஜஸ்ட் டெபாசிட் தான் எடுத்திருந்தாங்க, 15% தான் எடுத்திருந்தாங்க. ஈரோட்ல மூணாவது இடம்தான் வந்திருந்தாங்க. கொங்கு மண்டலம் தர்மபுரியில டெபாசிட் போச்சு அவங்களுக்கு. நீலகிரிலயும் வந்து நீலகிரி மட்டும் அவங்களுக்கான ஒரு பலமான பகுதி 1977 இருந்தே வந்து வெள்ளாள கூன்றர்கள் அதிமுகக்கு வாக்களிச்சாங்கன்னா வடகர்கள் திமுகக்கு வாக்களிப்பாங்க, இருளர்கள் ஓரளவுக்கு கம்யூனிஸ்ட் கட்சிக்கு வாக்களிப்பாங்க. இது மாதிரி உதகை மண்டலம் மட்டும் திமுகக்கான ஒரு நல்ல இடமா இருந்தது. இதை தவிர்த்து நீங்க பாத்தீங்கன்னா கரூர் பகுதி வந்து கொஞ்சம் முஸ்லீம்களும் சேர்ந்து வர பகுதி, கொஞ்சம் மிக்சடு ஏரியாங்கிற மாதிரி கரூர் பகுதி இருந்தது. இப்படி இந்த கொங்கு மண்டலம் வந்து அதிமுக தொடர்ந்து கோட்டையா இருந்தாலும் 2019 நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி வெள்ளாள கவுண்டர்களுக்கு எதிரான ஒரு மனநிலையில வந்து திமுகவுக்கு லிங்குஸ்டிக் மைனாரிட்டிஸ் ஓட்டு போட்டாங்க. 3% கொடுத்தும் அருந்ததிகள் ஓட்டு போடாத சூழல்ல எடப்பாடி பழனிசாமி முதல்வராகி அந்த ஆதிக்கத்துக்கு எதிராக அருந்ததிகள் திமுக ஓட்டு போட்டாங்க. என்னைக்கோ கருணாநிதி 3% கொடுத்தது, 19 திமுகக்கு கை கொடுத்தது. இப்படி அறந்தறியர்கள் திமுகக்கு ஓட்டு போட்டாங்க. இந்த மாதிரி காம்பினேஷன்ல ஜெயலலிதாவை ஏத்துக்கிட்ட கொங்கு மண்டலத்தை ஏத்துக்கிட்ட சமூகங்கள் வந்து திமுகவை ஏத்துக்கிட்டதுனால திமுக கொங்கு மண்டலத்துல ஒரு இன்க்ரீஸ் பர்சன்டேஜுக்கு வந்தது. இதுதான் கொங்கு மண்டலத்தோட ஒரு நிலைமையா இருக்கு. அது மாதிரி டெல்டா பகுதி வந்தீங்கன்னா டெல்டா பகுதி வந்து இந்த திராவிட உணர்வாளர்கள் தான் ரொம்ப அதிகமா இருக்கக்கூடிய பகுதி. 2016 திமுக ரொம்ப கம்ஃபர்டபுளா இருந்த பகுதி. கோசிமணி வந்து தொடர்ந்து கும்போணத்துல வந்து திமுக தோக்கும்போது ஜெயிச்ச ஒரு ஏரியா இந்த ஏரியா. ஸோ இந்த ஏரியால வந்து நேச்சுரலாவே திமுக திருப்பி லீடிங்ல இருக்காங்க. தென் மாவட்டத்தை பொறுத்தவரத்துலயும் வந்து தென் மாவட்டத்துல இருக்கிற 9 பாராளுமன்ற தொகுதியில முக்களத்தோர்கள் வந்து தொகுதிக்கு 30%ங்கிற அளவுக்கு கணிசமா இருக்காங்க. அந்த 3 சமூகங்களும் ஒருங்கிணைந்து அரசியல் பண்றது வந்து அந்த சமூகங்களுக்கு மிகப்பெரிய அரசியல் உயர்வை கொடுத்தது. இவங்க ஜெயலலிதாவுக்கு பின்னாடி பாரமாடி நின்றது வந்து ஜெயலலிதா அவர்களுக்கு தென் மாவட்டத்துல ஒரு நல்ல ஹோல்டா இருந்தது. தினகரன் வந்து அமமுக தொடங்கின பிறகு முக்களத்தோர்கள் பெரிய அளவுல தினகரனை சப்போர்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அப்படி ஆகும்பொழுது 2019 வந்து தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு முத்திரையர்கள், ஹிந்து நாடார்கள், ஹிந்து தேவேந்திர குழுவாளர்கள் இந்த 3 சமூகமும் மோடி மேல இருக்கிற பட்டதெல்லாம் தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு வாக்களிச்சாங்க. மோடி மேல இருக்கிற பட்டதெல்லாம் தான் வாக்களிச்சாங்க. அந்த வாக்குகளை ரீட்டைன் பண்ணுங்கிறதுக்காக தான் மோடி வந்து இவங்க நீங்க தேவேந்திரனா நான் நரேந்திரங்கிற மாதிரி சென்டிமெண்டலாலாம் தேவேந்திர குழுவாளர்கள் பத்தி பேசினாரு. இருந்தும் கிருஷ்ணசாமியை கூட்டணியில சேர்க்காத வந்து அந்த வாக்குகளை முழுமையா எடுத்துட்டு வர முடியாத சூழல் வந்துருச்சு. மதுரை ஏர்போர்ட்டுக்கு வந்து பசுமன் முத்துராமலிங்க தேவர திருமணம் பேரை வைக்கணும்னு அதிமுக தேர்தல் அறிக்கையில சொன்னது வந்து தேவேந்திரர்களுக்கு ஒரு அதிருப்தியை ஏற்படுத்துச்சு. அதே மாதிரி நாங்குநேரி பகுதியில வந்து ரெட்டியார்பட்டி நாராயணன் இடைத்தேர்தலில் ஜெயிச்ச கேண்டிடேட்டை விட்டுட்டு கணேஷ் ராஜாங்கிற மரபருக்கு சீட்டை கொடுத்தது வந்து ஹிந்து நாடர்களுக்கு ஒரு அதிருப்தியை ஏற்படுத்துச்சு. கே கே செல்வகுமாருக்கு திருமயத்துல டிக்கெட் கொடுக்கலாங்கிற சூழல்ல வந்து அவரு தாமரையில நின்று அது பாஜகவுக்கு ஒரு ஹோல்டா வந்துருமோன்ட்டு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்து கே கே செல்வகுமாருக்கு சீட் கொடுக்கல. இது வந்து முத்திரையர்கள் வாக்குல வந்து இந்த கே கே செல்வகுமார் ரெபல் கேண்டிடேட்ஸ் போடுறது வந்து அதிமுக ஒரு சேதாரத்தை ஏற்படுத்துச்சு. இந்த மாதிரி பல காரணிகள்ல வந்து திமுகவுக்கும் வந்து தென் மாவட்டம் ஓரளவுக்கு கை கொடுக்கக்கூடிய பகுதியா மாறிடுச்சு. சொல்ல போனா கடந்த பாராளுமன்ற தேர்தலிலேயே வந்து மதுரை, திருநெல்வேலி, இந்த தென்காசி போன்ற பகுதிகள், ராமநாதபுரம் போன்ற பகுதிகள் எல்லாம் வந்து 50% வாக்குகளை திமுக தாண்டல, ஒரு 40-42% வாக்குகள் எல்லாம் பெற்று வெற்றி பெற்றாங்க. காரணம் அங்க தினகரன் வந்து திமுகக்கு வர வேண்டிய கொஞ்சம் மைண்ட் செட்ல இருந்த முக்களத்தோர்கள் வாக்களை எடுத்ததும் இந்த 3 சமுதாய வாக்குகளும் அதிமுக கிடைச்சதும் இங்க அந்த பகுதியில ஒரு ஃபைட்டை கொடுக்க முடிஞ்சது. ஆனா இப்போ இந்த காரணங்களே உடையும் போது தென் மாவட்டங்களும் வந்து வீக் ஆகுது. கன்னியாகுமரி வந்து எப்போதுமே வந்து வேற ஒரு சிச்சுவேஷன்ல இருக்கும், திருவனந்தபுரத்தோட எக்ஸ்டென்ஷனுங்கிற மாதிரியான ஒரு சிச்சுவேஷன்ல கன்னியாகுமரி இருக்கும். அது வந்து காங்கிரஸ் திமுக கூட்டணியில இருக்குனால அது கன்னியாகுமரியும் அந்த கூட்டணிக்கு சாதகமான ஒரு சூழல் உருவாகுது. ஆனா நாகர்கோவில் அசம்பிளி வந்து எம்ஆர் காந்தி அவர்களுடைய தியாக வரலாறுக்கு வந்து இந்த ஒரு வாய்ப்பு இருக்குங்கிற மாதிரியான ஒரு தோற்றம் தெரியுது. நாமக்கல் நாடு வந்து மீனவர்கள் வாக்க கணிசமா எடுக்கிறாங்கிற மாதிரி தகவல் வருது. அப்படி வந்துச்சுன்னா அது திமுக காங்கிரஸ் கூட்டணிக்கு ஒரு
பின்னடைவை தான் கொடுப்போம். அவர் எவ்வளவு வாக்குகள் எடுக்கிறாருங்கிறத பொறுத்துதான் எம்ஆர் காந்தியுடைய வெற்றி தோல்வி அமையும். கொங்கு மண்டலத்திலையும் வந்து கோபிச்செட்டிப்பாளையம், எடப்பாடி, சூலூர், அது போக அவனாசி இது போன்ற தொகுதிகள் வந்து அதிமுக கை கொடுக்க வாய்ப்புண்டு. வன்னியர்பலத்துல வந்து ஜெயங்கொண்டா, பெண்ணகடம், வானூர் இது போன்ற பகுதிகள் வந்து பாமக அதிமுக கூட்டணிக்கு கை கொடுக்க வாய்ப்புண்டு. இதே போன்று தென் மாவட்டத்துல இந்த பெரிய எல்லாம் அதிமுக கூட்டணி சாதகமான தொகுதிகள் எதுவும் சொல்ல முடியல. போடியில வந்து பன்னீர்செல்வம் அவருடைய சொந்த செல்வாக்குல நிக்கிறாரு. அவர் எதிர்த்து ஃபைட் பண்றாலும் ரொம்ப பவர்ஃபுல்லான பர்சன், கிரவுண்ட்ல நல்ல கனெக்ஷன் கொண்ட தங்க தமிழ் சொல்லுங்கும் போது சொல்ல போனா அவங்களோட 20 வருஷ பக முதல் தடவை கெட்டான்னு கேட்டு மோதுறாங்கும் போது ரெண்டு பேருமே அத்தனை ஆயுதங்களையும் பயன்படுத்துறாங்க. அந்த முடிவு எவ்வாறாக இருக்குங்கிறத ரிசல்ட்ல தான் பாக்கணும். நீங்க அதிமுகவே ரொம்ப அண்டர் எஸ்டிமேட் பண்றீங்களா, ரொம்ப கீழ்நிலையில பாக்குறீங்களா? ஏன்னா 10 வருஷம் ஆட்சியில இருந்து ஒரு கட்சி ஆன்டி இன்கம்பன்சி பெரிய அளவுக்கு இல்ல. எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஒரு தலைவரா உருவெடுத்துட்டாரு, அவர் ராஜதந்திரியா செயல்படுறாருன்னு நம்முடைய ரவீந்திரன் துரைசாமி உட்பட பல அரசியல் விமர்சகர்கள் எல்லாம் தொடர்ந்து பேசிட்டே இருந்தாங்க. ஆனா நீங்க சொல்றது 220 சீட்டு வந்து திமுக வெற்றி பெறும்னா மீதம் இருக்கிற 14 சீட்டு தான் அதிமுகவுக்கு போகுன்ற மாதிரி உங்களுடைய கணிப்பா இருக்கா? அதிமுக கூட்டணிக்கு மட்டும் சொல்றீங்களா, மத்த 3 கட்சிகளுக்கும் நீங்க சொல்றீங்களா? நாம் தமிழர், கமல், அதே போல தினகரனுக்கும் அவங்களுக்கும் சேர்த்துதான் அதுல வந்துருதா 1 சீட்டு 2 சீட்டு அந்த மாதிரி? இல்ல, மிச்சம் 3 பேருக்கும் சீட்டுகள் கன்வெர்ட் பண்றதுக்கான வாய்ப்பு ரொம்ப குறைவு. அதிமுக திமுக தான் சீட்டு வரதுக்கான வாய்ப்பு உண்டு. என்னுடைய கணிப்பு ஒரு 15 ல் இருந்து 20 சீட்டு தான் அதிமுக வருமோங்கிற மாதிரி என்னுடைய ஒரு கணிப்பா நான் சொல்றேன். அதான் ரொம்ப குறைச்சு மதிப்பிடுறீங்களோ, அண்டர் எஸ்டிமேட் பண்றீங்களா? எதை எந்த அடிப்படையில இவ்வளவு குறைவா போகும் நீங்க நினைக்கிறீங்க? இது வந்து 96 ரிசல்ட் மாதிரி நீங்க உங்களுடைய கணிப்பு இருக்கு. 96 விட கொஞ்சம் மேல வரும். 96ல் 4 சீட்டு தான் அதிமுக வந்தாங்க, அதை விட கொஞ்சம் மேல வரும் நான் நினைக்கிறேன். எடப்பாடி பழனிசாமி மிகப்பெரிய ராஜதந்திரியா தான் செயல்பட்டாரு, அதிமுகவை வந்து அவர் தான் நம்பர் ஒன்னுங்கிற மாதிரியான ஒரு பொசிஷனுக்கு கொண்டு வந்துட்டாரு. இருந்தும் அவரால் முழுமையா செயல்பட முடியல. அவரால் அவர் தேமுதிக வந்து குறைந்த சீட்டுகளுக்கு தக்க வைக்கணுங்கிற நினைக்கும் போது அதை பண்ண முடியல. அதே மாதிரி அவர் விருப்பப்பட்ட மாவட்ட செயலாளர் விருப்பப்படுற ஆட்களுக்கு தான் அதிகப்படியான சீட்டு கொடுக்க வேண்டியதா போச்சு. மாவட்ட செயலாளர் விருப்பத்துக்கு தான் சீட் கொடுத்த மாதிரியான ஒரு நிலைமை தெரியுது எல்லா பகுதிகளிலையும். இப்படி வந்து எக்கச்சக்க பவர் சென்டர்ஸ் அங்கீகரிச்சு போகணுங்கிற சூழல்ல வந்து எடப்பாடி பழனிசாமியோட இமேஜ் ரொம்ப குறையுது. இப்ப தென் மாவட்டத்தில் இருக்கிற அமைச்சர்கள் எல்லாம் 10 சதவீத இடஒதுக்கீடு தற்காலிகம்ன்றாங்க, அதுக்கு டாக்டர் ராமதாஸ் எதிர்வினை ஆற்றாரு. இந்த மாதிரி அவங்கவுங்க பர்சனல் பாலிடிக்ஸை முன்னெடுத்து போகும்போது எடப்பாடி பழனிசாமிக்கு பின்னடைவு கொடுக்குது. இந்த ஒருவேளை அவர் எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ணியிருந்தாருன்னா இதை விட இன்னும் மேல போயிருக்கலாம். இந்த ஒவ்வொரு பவர் சென்டர்ஸையும் அங்கீகரிக்க வேண்டும்ங்கிற சூழல்ல வந்து அது அவருக்கு ஒரு பின்னடைவு கொடுக்குது. அதே மாதிரி இந்தியா முழுவதும் மோடி பிரதமர் வேட்பாளராக இருந்து அவருக்கு கிடைச்ச வாக்குகளை விட அந்தந்த மாநில முதல்வர்கள் வாக்கு கேட்கும்போது குறைவா தான் கிடைச்சிருக்கு. நீங்க எப்படின்னு பாத்தீங்கன்னா 2019 பாராளுமன்ற தேர்தலில் வந்து கிட்டத்தட்ட ஹரியானால 60% பாஜக வாக்கு வாங்கியிருந்தாங்க. ஆனா மனோகர்லால் கட்டருக்கு வந்து கடந்த அக்டோபர் மாசம் ஒரு 2019 அக்டோபர் மாசம் ஒரு 40% வாக்கு தான் கிடைச்சிது. அதே மாதிரி ஜார்க்கண்ட்ல வந்து மோடி தலைமைக்கு 55-56% வாக்குகள் கிடைச்சிது. இப்போ ரகுபீர் தாஸ் அவர்களுக்கு வந்து 5 வருஷம் ஸ்டேபிள் கவர்மெண்ட் கொடுத்ததுக்கு அப்புறமும் ஒரு 30% சம்திங் வாக்கு தான் கிடைக்குது. டெல்லியில வந்து மோடி தலைமையில 50-55% வாக்குக்கு மேல கிடைக்குங்கும் போது மாநில முதல்வர் யாரி அவங்க முன்னெடுத்தல் திவாரி அவங்க முன்னெடுத்தாம அவங்க ஒரு 40% வாக்குகளை பெற்றாங்க. மகாராஷ்டிரால மோடி தலைமைக்கு ஒரு 55-56% வாக்குகள் கிடைக்குங்கும் போது பட்னவிஸ் தலைமைக்கு வந்து பாஜகக்கு தனியா ஒரு 30% கூட்டணியா சேர்த்து 45%ங்கிற மாதிரி தான் தெரியுது. சோ இப்படி மோடி தலைமைக்கு கிடைக்கிற வாக்குகளை விட ஒரு 10% வாக்குகள் எல்லா இடத்துலயும் கம்மியா தான் கிடைக்குது. நீங்க என்ன கேள்வி கேட்கலாம்னா அங்கெல்லாம் பாஜக கட்டமைப்பு இருக்கு, இங்க கட்டமைப்பு இல்லையேங்கிற ஒரு கொஸ்டினை வந்து வைக்கலாம். ஆனா வந்து ஜென்ரல் ட்ரெண்ட்ல வர ஓட்டுங்கிறத பாக்கும்போது 2014 தேசிய ஜனநாயக கூட்டணில இருக்கு அங்க வந்துச்சு அத்தனை கட்சிகளும் சேர்ந்து எடுத்த வாக்குகள் 18% வந்துட்டு அதே கட்சிகள் தனித்தனியா எடுத்த வாக்கு 2016 12% தான். மோடி தலைமைக்கு கிடைச்ச வாக்குல விட 6.5% கம்மி இருக்கிற அத்தனை கட்சிகளுக்கும். சோ இந்த மாதிரி 2014 மோடி கிடைச்ச வாக்குகள் 16 கிடைக்கல. சோ 19 மோடி தலைமைக்கு கிடைச்ச 30% வந்து 21 அப்படியே கிடைக்காதுங்கிறது என்னுடைய கணிப்பா இருக்கு. வந்து நிகழ்ச்சியோட இறுதி பகுதிக்கு வந்துட்டோம். திமுக எவ்வளவு சீட் வின் பண்ணும் உங்களுடைய கணிப்பு? ரொம்ப சுருக்கமா ஷார்ட்டா சொல்லிட்டு வந்து 210-220 திமுக கூட்டணி. திமுக கூட்டணி சொல்றீங்க? திமுக கூட்டணி 210-220 அந்த ரேஞ்ச்ல 220 அரௌண்ட்ங்கிற மாதிரி நிக்கும் என்னுடைய கணிப்பா இருக்கு. அதிமுக கூட்டணி
அதிமுக கூட்டணி 10-15 இல்ல அதோட ஒரு ஃப்ரண்ட் ஆர் பேக்ங்கிற மாதிரி நிக்கும். என்னோட கணிப்பா இருக்கு அப் டு 10-15 குள்ள இருக்கும். என்னோட கணிப்பா இருக்கு 10-15 சீட்டு தான் வாங்குன்றீங்க அதிமுக கூட்டணியே. டிடிவி தினகரனின் அமமுக அமமுகவுக்கு வந்து அவங்க உசிலம்பட்டி திருவையாறு கோயில்பட்டின் 3 வெற்றி வாய்ப்பு அவங்க சொல்றாங்க. ஆனா வெற்றி இதெல்லாம் 2-6 இடத்துக்கு அவங்க கண்டிப்பா வரதுக்கான வாய்ப்பு இருந்தாலும் வெற்றி கூட்ட தொடர்றதுக்கான பாசிபிலிட்டி குறைவுங்கிறது என்னுடைய கணிப்பா இருக்கு. அமமுக ரெண்டாவது இடமே வர வாய்ப்பு இருக்குன்றீங்களா? எப்படி 2-3 வரத்துக்கு வாய்ப்பு இருக்கு. திருவையாறுலாம் 2-3 வருவாங்கிற மாதிரி தோற்றம் தெரியுது. ஆனா வெற்றி கூட்ட தொடர்றதுக்கான வாய்ப்பு இல்லைங்கிறது என்னுடைய கணிப்பா. வெற்றி பெறாது ஆனா பெர்சன்டேஜ் வாக்குகள்ல அதிகமா வாங்குவாங்கன்றீங்க. அதிமுக கோட்டியாவே இருப்பாங்கன்றீங்க. ஆமா திருவையாறுல எல்லாம் வந்து 2-3 இடத்துக்கு வந்துருவாங்கிற மாதிரி அவங்க சொல்றாங்க. அதுக்கான லாஜிக்கல் பாயிண்ட்ஸும் இருக்குங்கிறதுனால நான் ஹோல் தமிழ்நாடு கேக்குறேன். நான் ஒட்டுமொத்த தமிழ்நாடு கேக்குறேன். ஒட்டுமொத்த தமிழ்நாடு அவங்க கடந்த பாராளுமன்ற தேர்தல் எடுத்த பர்சன்டேஜை விட கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணி வாங்கிடுவாங்க. கோயில்பட்டியில வந்து தினகரன் வந்து ஒரு நல்ல போட்டி கொடுக்கறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஆனா வெற்றி கூட்ட தொட முடியாதுங்கிறது என்னுடைய. எஸ் நாம் தமிழர் கட்சி. நாம் தமிழர் கட்சி வந்து தமிழகம் முழுக்க சீடா வாக்கு இன்க்ரீஸ் பண்ணுவாங்கிறது என்னுடைய கணிப்பா இருக்கு. திருவெற்றியூர்ல சீமான் இடந்தாடம் வரதுக்கான வாய்ப்பு உண்டு. ஆனா வெற்றி பெறதுக்கான வாய்ப்பு இல்லை. எஸ் மக்கள் நீதி மையம். மக்கள் நீதி மையம் வந்து நாம் தமிழோட அமமுகவுக்கு அடுத்தபடியான ஒரு பர்சன்டேஜ் தான் வருவாங்கிறது என்னுடைய கணிப்பா இருக்கு. காரணம் அவங்க போட்டியிடுற தொகுதிகள் கொஞ்சம் குறைவு. முழுமையான ஒரு ஃபைட்டை கொடுக்கல. கோவை தெற்குல அவரு ரொம்ப கான்சன்ட்ரேட் பண்றாரு. சோ அவருடைய கிளாமர்ல கோவை தெற்குல அவர் 35% வாக்குகளை தொட்டுட்டாருன்னா அவர் வெற்றி பெறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஒரு 50-50 சான்ஸ்ங்கிற மாதிரி தான் தெரியும். ஏன்னா ரேஸோட முடிவு வரத்துலயே 3 பிளேயர்ஸும் ஓடுறாங்க. ஏதாவது ஒரு பிளேயர் படுத்தாதான் யார் வெற்றிங்கிறத சொல்ல முடியும். 3 பேரும் ஓடி வர்றாங்கும் போது யார் வெற்றிங்கிறத கணிக்கிறது கஷ்டமா இருக்கு. அது ஒரு 50-50ங்கிற மாதிரி கோவை தெற்கு. திமுக கூட்டணியில் இருக்கிற கட்சிகள் உங்களுக்கு அதை உங்களால கணிக்க முடிந்ததா? திமுக கூட்டணியில் இருக்கிற கட்சிகள்ல வந்து ஸ்ரீவில்லிபுத்தூர் தொகுதியில வந்து ரிசல்ட் எப்படியும் வந்து பை எலெக்ஷன் வரதுக்கான வாய்ப்பு உண்டு. கோவை தெற்கு வந்து நம்ம 50-50 சொல்றதுனால அதை சரியா கணிக்க முடியல. இது போக மிச்சம் 23 தொகுதிகள் காங்கிரஸுக்கு சாதகமான தொகுதிகள்ங்கிற மாதிரிதான் தெரியுது. அதே மாதிரி மிச்ச கட்சிகள் வந்து உதயசூரியன்ல தான் பெரும்பாலும் போட்டியிடுறாங்கன்னு நினைக்கிறேன். ஐயம்எல் போட்டியிடுற 3 தொகுதியில வந்து கடையநல்லூர் வாணியம்பாடி அவங்க ஈஸியா இருக்குங்கிற மாதிரி நினைக்கிறேன். சிதம்பரம் தொகுதி மட்டும் அவங்க ரெட்டலையை ஃபைட் பண்றாங்கிறதுனாலையும் அது ஒரு சிதம்பரம் நடராஜர் கோயில் ஒரு கொஞ்சம் ஹிந்துத்துவம் இருக்கிற பகுதியில அவங்க தனி சின்னத்துல ஃபைட் பண்ணுங்கிறதுனாலே சிதம்பரம் அவங்க கொஞ்சம் சிரமப்பட வேண்டியிருக்குங்கிற மாதிரி நான் நினைக்கிறேன். விடுதலை சக்திகள் வந்து 6 தொகுதியும் பாலை சின்னத்துல போட்டிடுறதுனால அவங்க வந்து வானூர் திருப்பூர் போன்ற பகுதிகளில் சிரமப்பட வேண்டியிருக்குன்னு நினைக்கிறேன். குறிப்பா வானூர்ல வந்து ஒரு 5,000-8,000 ஓட்டுக்குள்ளதான் ஜெயிச்சாலும் தோத்தாலும் வித்தியாசம் இருக்கும். மிச்ச பகுதியில் இருக்கிற மாதிரி கம்ஃபர்டபுளான லீடிங் இருக்காது. சிரமப்பட வேண்டியிருக்குங்கிறது என்னுடைய ஒரு கருத்தா இருக்கு. காட்டம்நாடு கோயில் நாகப்பட்டினம் செய்யூர்ல அவங்க வெற்றி பெற்றுருவாங்கிற மாதிரி தெரியும். எஸ் அதே போல அதிமுக கூட்டணியில் இருக்கிற கட்சிகள் அதிமுக கூட்டணியில் இருக்கிற கட்சிகள் போது பாமகக்கு ஜெயங்கொண்டாம் பெண்ணகரம் இது போன்ற ஒரு 2-3 தொகுதிகள் வரத்துக்கான வாய்ப்பு இருக்கு. பாஜகவுக்கு வந்து தலி சீட் எல்லாம் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்பு உண்டு. ஆனா தலியில வந்து கேப் கம்மியா இருந்தாலும் கம்யூனிஸ்ட் கட்சியை சேர்ந்த ராமச்சந்திரன் ரொம்ப செல்வாக்கான நபருங்கிறதுனால அவர் வெற்றி பெறதுக்கான வாய்ப்பு தான் அதிகமா இருக்கு. நாகர்கோவில் பகுதியில வந்து சீமான் ஒருவேளை மீனவர்கள் ஓட்ட பெரிய அளவில் பிடிச்சிட்டாருன்னா அது நாகர்கோவில் எம்ஆர் காந்தி வெற்றி பெறதுக்கான ஒரு வாய்ப்பு கொடுக்கும். தமிழ் மாநில காங்கிரஸ் வந்து போட்டியிடுற தொகுதிகள்னு பாத்தீங்கன்னா இவி கே சிலங்கோவன் சன்னை எடுத்து ஒரு தொகுதி போட்டிடுறாங்கன்னு நினைக்கிறேன். தூத்துக்குடியில ஒண்ணு இது மாதிரி ஒரு 6 தொகுதி நிக்கிறாங்க. பெரிய வெற்றி வாய்ப்பு கொடுக்குற அளவுக்கு தொகுதி எதுவும் ஒதுக்கின மாதிரி எனக்கு தெரியல. எஸ் தேமுதிகவுக்கு 60 தொகுதிகள்ல 60 தொகுதியில அவங்க வெற்றி கோட்டை தேமுதிக தொடர்றதுக்கான வாய்ப்பு இல்லை. ஏன்னா வாக்குகள் பரிமாற்றத்திலே நான் பெரிய சந்தேகத்தை படுறதுனால வெற்றி கோட்டை தொடர்றதுக்கான வாய்ப்புகள் குறைவு. கம்யூனிஸ்டுகள் எப்படி இருக்கு ரிஷி? கம்யூனிஸ்டுகள் வந்து கொடுத்திருக்கிற 12 தொகுதியும் வந்து நல்ல சீட்டுகளும் பெரும்பாலும் கொஞ்சம் நல்ல சீட்டுகளை கொடுத்திருக்காங்க. திருப்பரங்குன்றம் மட்டும் அவங்க மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் வந்து ஆப்போசிட் கேண்டிடேட் ஸ்ட்ராங் கேண்டிடேட்ங்கிறதுனால கொஞ்சம் சிரமப்பட வேண்டியிருக்கும்னு நினைக்கிறேன். மற்றபடி தலையில ராமச்சந்திரன் அது மாதிரி இந்த வால்பாறையில இருக்கிற கேண்டிடேட் எல்லாம் வந்து சுலபமா ஜெயிச்சிருவாங்க. ஏன்னா வால்பாறை இங்கெல்லாம் அவங்களுக்கு ஆல்ரெடி ஹோல்டு இருக்கு. ஹோல்டு இருக்கிற தொகுதிகளா கேட்டுதான் வாங்கியிருக்காங்க. சோ கம்யூனிஸ்ட் கட்சிகளுக்கு ஓரளவுக்கு நல்ல சீட்டுகளை கொடுத்த மாதிரிதான் தெரியும். 33 மந்திரிகள் இருந்தாங்க. 30-33 மந்திரிகள் மந்திரிகள்ல அவங்களுக்கான வெற்றி வாய்ப்பு ஏடிஎம்கேவுக்கான ஃபேவரபிள் சீட்ஸ் எந்த அளவுக்கு வெற்றி பெறக்கூடிய இடமா உங்களால கணிக்க முடிந்ததா? ஓரளவுக்கு நானும் ஒவ்வொரு சின்ன ஒரு கணிப்புகளை போட்டு வச்சிருந்தேன். நான் பாக்குற வரத்துலயும் அது எடப்பாடி பெண்ணகரம்
சூலூர், அவனாசி, கோபி, ஜெயங்கொண்டா, வானூர், மதுரை தெற்கு, போடி, இந்த மாதிரி பகுதிகள், அதாவது எடப்பாடி, அவினாசி, கோபிலாம் வந்து அதிமுகக்கு ஒரு நல்ல ஒரு சீட்டுங்கிற மாதிரி தான் தெரியுது. அங்க வந்து சபாநாயகரா இருக்கட்டும், அதே மாதிரி கோபியில வந்து அமைச்சர் செங்கோட்டையனா இருக்கட்டும், எடப்பாடியில முதலமைச்சர் ஆகட்டும், இவங்க எல்லாம் வெற்றி பெறதுக்கான வாய்ப்பு பிரகாசம் இருக்கு. நிறைய விஷயங்கள், நிறைய ஒரு ஆய்வுக்குரிய விஷயங்களா நீங்க வந்து தரவுகளோட எடுத்து சொல்லியிருக்கீங்க. மக்கள் என்ன சொல்றாங்கன்னு பார்க்கலாம். மே 2 நிச்சயமா அன்றைக்கும் உங்களோட ஒரு பேட்டி இருக்கும், அன்றைக்கும் பேசுவோம் நிறைய விஷயங்கள். இணைப்பில் வந்து பேசியமைக்கு நன்றி திரு ரிஷி. நன்றி நேர்களை, மீண்டும் ஒரு கொடி பறக்கிறது நிகழ்ச்சியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.